கத்திர உங்க வாழ்க்கையில் இடைபெடணுமா கத்திர உங்க வாழ்க்கையில நன்மைகளை செய்யணுமா கத்திர உங்கள் வாழ்க்கையில் செழிப்பை ஆசிர்வாதத்தை கட்டளையிடணுமா அப்படி கட்டளை இடணும்னா என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்க சுயநலமா இல்லாம எல்லாத்தையும் எடுத்துக்க ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா கத்திர உங்க வாழ்க்கையில இல்லாமல் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையோடு இவன் இருக்கும்போது ஆண்டவர் இடைவெடும் போது சொல்றார் பாருங்க பூமி முழுவதையும் தேவன் ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார் இந்த கால நல்லா கேட்டுங்க உங்க குடும்பத்துல உங்களுடைய உறவுகள் மத்தியில் நீங்கள் எதெல்லாம் விட்டு கொடுத்து சுயநலம் இல்லாம வாழ்றீங்களோ அப்ப தேவன் என்றி ஆகும் போதெல்லாம் பூமியை உங்களுக்கு கொடுக்குறாரு அது எப்படி எடுத்துட்ட பிறகு அபரகம் எப்படி வாழ்வாரு நான் யாராவது நான் எப்படி எப்படி இல்லைங்க கத்திர என்ன வாழ வைக்க இன்னைக்கு உங்களுக்கும் சொல்றேன் உங்க குடும்ப வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையில் பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போதெல்லாம் அழைத்த தேவன் என்ன நடத்த போகிறேன் நான் அவரை நோக்கி பார்க்க போறேன் கேட்பாங்க அப்படி பார்த்தா என்ன தர போறாரு பூமி முடிச்சுதான் என்ன தர போறேன் இன்னைக்கு கத்தர் உங்களை பார்த்தா தான் சொல்றாரு சுயநலம் இல்லாம ஆண்டவருக்காக நிக்க போறேன் நான் வாழ போறேன் ஆண்டவருக்காக செயல்பட போறேன் ஆண்டவருடைய ஆண்டவர் என்னை பயன்படுத்த போறாரு நீங்க நின்னுட்டீங்கன்னா ஆண்டவர் உங்க பக்கம் திரும்பி எல்லாவற்றையும் திருப்புகிற தேவன் என்ன பண்றாரு இருக்கிறார் இன்னைக்கு சொல்றேன் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆபரகம் போல வாங்க ஒரு சபைக்கு ஒரு ஆபரகம் இல்லைங்க சபையிலிருந்து எல்லாரும் ஆபரகமா இருக்கு பூமியில வம்சங்கள்லாம் உனக்குள்ளார் ஆஸ்வதிக்க போட போது இந்த பூமியில என்ன செஞ்சாலும் யாரை கொண்டு செய்யணும் இந்த பூமியில உங்களை தான் கத்தை செய்ய விரும்புகிறார் தேவடைய வார்த்தை சொல்கிறது மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன் இயேசு நாமத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன் ஆமேன் திருப்புவம் பிலிப்பியர் ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் முதல் ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேர்தலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புலோலமாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களை ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடவீர்கள் அவன் அவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக கிறிஸ்து இயேசுவிறந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரயந்தியம் அதாவது சிலுவியின் மரண பரந்தமும் கீழ்படுத்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதளத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகி தேவனுக்கு மகிமையாக ஏசு கிறிஸ்து கர்த்தர் ரெண்டு நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தறினார் ஆமே ஆமா இதை குறித்து நம்ம பார்க்கும்போது அவன் அவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவளையும் நோக்குவானாக அப்படி அந்த காரியத்தின் அடிப்படையில் நம்ம இந்த வேத பகுதியை பார்த்து வருகிறோம் இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா ஒவ்வொருவரும் சுயநலம் இல்லாம வாழ்ந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் தேவன் அற்புதமாக அதிசயமாக காரியங்களை நடத்துவார் இன்னும் சொல்லப்போனால் அப்படி சுயநலம் இல்லாமல் இருந்துட்டோம்னா தேவன் பயன்படுத்தக்கூடிய பாத்திரமாய் நாம் வாழ்ந்திருக்க முடியும் தேவன் நிறைய பேர் விரும்புகிறாங்க கத்தாவே என்னை எடுத்து பயன்படுத்துங்க என்னை கொண்டு காரியத்தை செய்யுங்க என்னை கொண்டு அநேகர் ஆசிர்வதிங்க என்னை கொண்டு அநேக ரட்சிப்புள்ள நடத்துங்கன்னு எல்லாம் ஜெபிக்கிறாங்க அதை விரும்புகிறோம் அது ஏன் சில பேருக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது அது அவர்கள் அநேக சுயநலத்தோடு என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க அப்படி சுயநலத்தோடு இருக்கும்போது தேவன் அவர்களை பயன்படுத்த முடியவே முடியாதுங்கிறத போன வாரத்துலேருந்து பார்த்தோம் அதில் ஒரு காரியம் மிக எப்படி சுயநலம் வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது தான் ஆதாம் ஏவால் மூலமாக சுயநலம் என்ன பண்ணிச்சு வந்துச்சு அப்போ அந்த சுயநலத்தை நம்ம பார்க்கும்போது நான் அப்படின்னு என்றைக்கி அவங்க யோசிக்கிறாங்களோ அன்றைக்கி அவங்க விழுந்து போகிறாங்க இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நான் தான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதில் தேவன் படவே முடியாது கத்திர தான் அப்படின்னு வரும்போது கத்திர உங்கள் என்ன பண்ணுவார் அவர் மகியம் படுவார் இன்னும் ஒரு காரியத்தை சொல்லணும் ஆஹான் என்பவன் தான் என்ன பண்ணான் சுயநலமாக இருந்துட்டான் ஒரு மிகப்பெரிய யுத்தத்தில் ஜனங்கள் தோல்வி அடைவதற்கு காரணமாய் எது அமைந்தது அப்படின்னா ஆகான் என்பவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் சுயநலமாய் சில பொருட்கள் என்ன பண்ணுவான் எடுத்து வைத்து கொள்ளுவான் அதை வைத்து கொண்டது நிமித்தம் அந்த த அந்த போரில் என்ன பண்ணுவாங்க அவங்க தோல்வி அடைந்துடுவாங்க அந்த தோல்வி நிமித்தம் அதுக்கு பதில் என்னன்னு கேட்கும்போது தான் இப்படி ஒரு காரியத்தை ஒருவன் செய்து விட்டான் என்ற ஆண்டவர் சொல்லும்போது அதை யாருன்னு கண்டுபிடித்து அந்த ஆகான் சுயநலமாக வாழ்ந்த அந்த ஆகானை அப்புறப்படுத்தும் போது அடுத்த அடுத்த கட்டத்தில் வெற்றி என்ன பண்ணுறாங்க அவங்க சுதந்திரிக்கிறாங்க இன்றைக்கி வெற்றியுள்ள வாழ்க்கை வாங்கணும் அப்படின்னா ஆகானின் எண்ணங்கள் நமக்குள்ளார என்ன பண்ணக்கூடாது அதை தான் கத்துறாங்க சொல்கிறாரு ஆகான் வந்து சுயநலம் எண்ணத்தோடு என்ன பண்ணான் இருந்தான் அப்படி இருக்கும்போது மிகப்பெரிய தோல்வி அவனுக்கு வந்து தான் மட்டும் பிரச்சனை இல்லை ஆகான் விழுந்து போனான்னா பிரச்சனை கிடையாது இல்லையா ஆனால் முழு ச சனமம் என்ன பண்ணுச்சு விழுந்து போச்சு எல்லாரும் ஆண்டவருக்கு முன்பாக அவங்க எல்லாருமே எதிரின்னா வந்து எழு எதிர்த்து நிற்கக்கூடிய ஆட்கள் அவங்கள பார்த்துட்டு பயந்து வரக்கூடிய நிலைக்கு என்ன பண்ணுவீங்க தள்ளப்பட்டார்கள் தள்ளப்பட்டதுக்கு காரணம் என்னன்னா சுயநலம் இன்னைக்கு நீங்களும் ஆகான் போல சுயநலமலையில் சுயநலம் இல்லாமல் இருந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் கத்தர் அற்புதமாய் அதிசயமாய் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவார் ஐ மீன் அலையல்லூயன் அப்போ ஆபரஹாமுக்கு கத்தர் என்ன பண்ணுறாரு வாக்குத்தத்தம் கொடுக்குறார் வாக்குத்தத்தை எங்கே கொடுக்குறாரு ஆதியாகவும் பன்னெண்டு ஒன்று இரண்டு மூன்று நமக்கு நான் தெரிந்த தான் வாசிப்பும் அதை வாசிக்கும் போது சில காரை நமக்கு புரிய ஆரம்பிக்கும் வாசிக்கலாமா பன்னெண்டு ஒன்று கத்தர ஆபிராமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்படைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசிர்வாதமாக இருப்பாய் உன்னை ஆசிர்வதிக்கிறவர்களை ஆசிர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் பூமியில் வம்சங்கள்லாம் உனக்குள் ஆசிர்வதிக்கப்படும் என்றார் ஆமே ஒரு மிகப்பெரிய வாக்குத்த தேவன் ஆபிரஹாமுக்கு ஆபிராமுக்கு கொடுக்கிறார் அந்த ஆபிராம் கொடுக்கும்போது அந்த வாக்குத்தோடைய சாரம் என்ன அப்படின்னா ஒன்று தேசத்தை விட்டு வரணும் உன் இனத்தை விட்டு வரணும் உன் தகப்பனுடைய விட்டு விட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படி சொல்லும்போது சொல்லி முடிச்சுட்டு கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறார் பாருங்கள் ஏன் அதெல்லாம் விட்டு வரணும் அப்படின்னு சொல்லும்போது ஒன்று சொல்கிறாரு பூமியில் வம்சங்கள்லாம் உனக்குள் ஆஸ்வதிக்கப்படணும்னா அதெல்லாம் விட்டு என்ன பண்ணு வேறு ஒன்று விஷயமே இல்லை அப்போ இன்றைக்கி நீ சில பேர் அதை வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க அதை விட்டுவா விட்டு வா அப்படின்னு யோசிக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்னன்னா அவன் விட்டு வரான் ஆனால் ஒருத்தனோட சேர்ந்து வரான் அவனோட சேர்ந்து என்ன பண்ணுறான் வரான் ஆபிராம் எல்லாத்தையும் விட்டுட்டு வரான் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வர சொன்னார் ஆனால் கூட ஒரு ஆள் கூடவே வரான் அவன் யார் லோத்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது யாருக்கு ஆம்பிராம் வந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது அப்போ அந்த வாக்குத்தத்தை சுதந்தரிக்கிற வேலையை யா கத்தரை யாருக்கு செய்யணும் ஆபிராமு செய்யணும் இல்லையா அந்த ஆபிராமுக்கு போகும்போதே அது யாருக்கும் சேர்ந்து போகுது லோத்துக்கும் போகுது சொல்லுவாங்க பாருங்க நெல்லுக்கு பாயிற தண்ணி புல்லுக்கும் கடைசியில் பார்த்தா நெல்லு கம் கொஞ்சம் கம்மியாக தெரியும் புல் பயங்கரமாக தெரியும் இப்போ எப்படி ஆகி போச்சு நிலமன்னா புல் பயங்கரமாக ஆகி ஆபிராம் அற்புதமான அந்த வார்த்தையை நம்பி வருகிறான் பாரு வரும்போது பதிமூணாம் அதிகாரத்தில் பார்க்கும்போது இப்படி சொல்லப்படுகிறது பதிமூணு ரெண்டு ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொண்ணுமான ஆஸ்திகளுடைய சீமானா அப்போ ஒரு மிகப்பெரிய ஆசிர்வாதத்துக்குள்ளார யார் வந்தது ஆபிராம் வந்துட்டாரு இல்லையா வரும்போது ஆபிராமோட யார் வந்தா இப்ப ஆபிராமோட லோத்து இருந்தால் லோத்துக்கும் எப்படிப்பட்ட செல்வங்க வந்துருச்சு வந்துருச்சு வந்த உடனே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது இதில் தான் நம்ம நம்ம உற்று கவனிக்க வேண்டியது அவசியமா இருக்குது வந்துருச்சு கூட வந்தவனுக்கும் வாழ்வு வந்துருச்சு எல்லா நானுமே வந்துருச்சு இப்ப பிரச்சனை வருகிறது நன்மை வந்தால் நம்ம ரெண்டு பேருக்கும் என்ன பிரச்சனை வருது இவருடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும் அவருடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும் பிரச்சனை என்ன பண்ணுது வருகிறது அப்படி வரும்போது கூட வந்தது யார் லோத்து அப்போ சண்டை பிரச்சனைகள் வாக்குவாதம் வரும்போது யார் முன்னிட்டு அதை செயல்படுத்திருக்கணும் லோத்து செய்யணும் அதை ஏன்னா யார் செஞ்சுருக்கணும் லோத்து செய்யணும் ஏன்னா அங்கே சொல்லும்போது ஆபிரகாமி சொல்வார் எப்பா நமக்கு உனக்கு நமக்கு சண்டை வேணாம் நீங்கள் நான் நீ நான் யாரு சகோதரன் சொல்றோம் இல்லையா இப்போ வாக்குவாதம் ஆயிடுச்சு வாக்குவாதம் ஆகும்போது ஆபிராம் என்றி அவர் என்றி ஆகும்போது என்ன சொல்றாரு பாருங்க ஆபிராம் லோத்தை நோக்கி எட்டு எனக்கும் உனக்கும் என்மை பெருக்கும் உண்மை பெருக்கும் வாக்குவாதம் வேண்டாம் நாம் சகோதரர் இந்த தேசமெல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது அல்லவா நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம் நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன் நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் அப்பொழுது லோத்து தன் கண்களை எடுத்து யோர்தான் நதிக்கு அருகான யோசிச்சு பாருங்களேன் இப்படி வாக்குவாதம் வரும்போது ஆபிராம் எழுதி சொல்றாரு எனக்கும் பிரச்சனை வேணாம் எல்லாமே உனக்கு முன்பாக இருக்குது உனக்கு எது அதை நீ தெரிஞ்சிக்க சொல்லும் போது கூட என்ன பண்ணல ஆளு லோத்து அதெல்லாம் வேணாம் இருப்போம் அப்படின்னு சொல்லவே இல்லை உடனே தயாராகிட்டான் எதுக்கு தயாராகிட்டான் தனியா போர் தயாரதில்லை நல்லதா தெரிந்து கொள்ள தயாராகிறான் அப்போ நல்லதை தெரிந்து கொள்கிறான் நல்லதை எதை தெரிஞ்சுக்கிறான் நல்ல சவமாக இருக்கிற பூமி நல்ல பசுமையாக இருக்கிறத கத்துடைய தோட்டத்தை போல என்ன பண்ணிச்சான் இருந்துச்சான் அதே போல் எகிப்து தோ தேசத்தை போல என்ன பண்ணிச்சான் அப்போ ரொம்ப செழுமையான இடத்த அவன் பார்த்துட்டான் பார்த்த உடனே அண்ணனும் வேணாம் அண்ணியும் வேணாம் அங்கே அதையும் சொல்லணும் அண்ணனும் வேணாம் அண்ணியும் வேணாம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறான் அவன் உண்டு அவன் மேய்ப்பிற்கு உண்டு அவன் மனைவி உண்டு என்ன பண்ணுறான் பிள்ளையோட அவன் கடந்து போகிறான் நீங்கள் இப்படி தான் நம்ம குடும்ப வாழ்க்கையில் நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் நாம் என்ன தவறு பண்ணுறதுன்னு நமக்கு நல்லா புரிஞ்சுருப்பேன் இப்போ இப்படிப்பட்ட பிரச்சனை வரும்போது ஏன் ஆபிராம் வந்து அவன் சொல்லும்போது நீ எடுத்துக்க அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னு நமக்கு கேள்வி வரும் இன்றைக்கும் பாருங்கள் குடும்பத்தில் அப்படி பிரச்சனைகள் வரும்போது குடும்ப தலைவன் சொல்கிறாரா இல்லையோ குடும்ப தலைவி சொல்லுவாங்க பிரச்சனையை எப்படி சொல்லுவாங்க நல்லா பழக்கமாக சொல்லுங்க பார்ப்போம் எல்லாத்தையும் அண்ணனுக்கிட்டே கொடுத்துரு நீ வெறாலவா என்னையும் என் பிள்ளையும் நடுத்தருவில் நிற்க வை இப்படி தான் என்ன பண்ணும் பிரச்சனை வரும் இல்லைங்களா இப்படி தான் பிரச்சனை வரணும் ஆனால் ஆபிராம் சாரால் எப்படிப்பட்டவங்களா கத்தர் பார்க்குறாருனா ஆபிராம அநேக ஜாதிகளுக்கு தகப்பனா பார்க்குறாரு சாரால் அநேக ஜாதிகளுக்கு தாயா இப்ப எல்லா ஜாதிகளுக்கும் தாயா சாரால் இருக்கணும் நம்ம குடும்பத்துல இப்ப நம்ம கிறிஸ்துவ குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை மாதிரி இங்க வரவே இல்ல எல்லாத்தையும் கொடுத்துட்டார் எல்லாத்தையும் கொடுத்தாலும் ஆபிராமோ அவங்களுடைய மனைவியோ ஒரு வார்த்தையும் என்ன பண்ணாங்க பேசப்படவே இல்லை இன்னைக்கு நம்ம குடும்ப வாழ்க்கையில தனிப்பட்ட ஜீவி இப்படி ஒரு சம்பவம் வந்துச்சுன்னா சொல்றேன் உங்கள் வாழ்க்கையில் இடைபெடணுமா கத்துறவுங்க வாழ்க்கையில் நன்மைகளை செய்யணுமா கத்துறவுங்க வாழ்க்கையில் செழிப்பை ஆசிர்வாதத்தை கட்டளையிடணுமா அப்படி கட்டளை இடணும்னா என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்கள் சுயநலமாக இல்லாமல் எல்லாத்தையும் எடுத்துக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா கத்துற உங்கள் வாழ்க்கையில் என்ட்ரி ஆகுவார் ஹலை லூயா அப்போ இன்றைக்கி நம்ம குடும்பத்திலையோ மற்ற காரியத்தில் ஏன் பிரச்சனை வருகிறது ஜனங்களுக்கு ஏன் அல்லல் படுறாங்க ஏன் கஷ்டப்படுறாங்கன்னா எதுவுமே விட விடக்கூடிய என்ன அவங்களுக்கு என்ன பண்ணாது வாழுறன்னா இல்லையா அவன் அந்த இடத்துல அவன் இருந்துடக்கூடாது அதில் ரொம்ப குறியாக என்ன பண்ணுவாங்க ஆனா இங்க பாருங்க இவன் எப்படி வாழ போறான்னு தெரியாது ஆனா நீ வாழ் சொல்லும்போது பார்த்தனா ஆண்டவர் அவனை அந்த இடத்துல வாழ வைக்கிறார் எப்படிப்பட்ட வாழ்வு அவனுக்கு கொடுக்குறா தெரியுமா ஆண்டவர் பாருங்களேன் மந்தவன் பிரிஞ்சு போயிடுறான் பாருங்க பிரிஞ்சு போன பிறகு பதினஞ்சாம் வசனம் பதினாலையும் வாசிக்கிறேன் லோத்து ஆபிராம் விட்டு பிரிந்த பின்பு கத்தர் ஆபிரமே நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் பார் நீ பார்க்கிற இவன் சுயநலம் இல்லாம விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையோடு இவன் இருக்கும்போது ஆண்டவர் இடைவிடும் போது சொல்றாரு பாருங்க வெறும் சமபூமியை கொடுக்கல வெறும் எகிவித்து தோட்டத்தை போல இருக்கிறத கொடுக்கல கத்தடை தோட்டத்தை போல கொடுக்கலீங்க பூமி முழுவதையும் தேவன் ஆபிரகாமுக்கு கொடுக்குறார் இந்த காலவை நல்லா கேட்டுங்க உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய உறவுகள் மத்தியில் நீங்கள் எதெல்லாம் விட்டு கொடுத்து சுயநகரம் இல்லாமல் வாழ்கிறீங்களோ அப்போ தேவன் என்ட்ரி ஆகும் போதெல்லாம் பூமியே உங்களுக்கு கொடுக்குறார் ஹலோ லூயா இன்னைக்கு அப்படிப்பட்ட எண்ணத்தோடு தான் இந்த வேதத்தை நம்ம பசிக்கணும் இந்த வேதத்தோட காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும் இங்கே படி இங்கே படிக்கும்போது ஐயோ கண்ணாடி போட்டு அதே இப்படி லோத்து எடுத்துட்ட பிறகு ஆபரகம் எப்படி வாழ்வாரு அதே மாதிரி நான் யாராவது எடுத்துட்டு நான் எப்படி வாழ போறேன் எப்படி இல்லைங்க கத்திர என்ன வாழ வைக்க போறாரு அப்ப ஆண்டவர் வந்து சுயநலம் இல்லாத ஒரு ஆளை தேடி இருக்கிறார் அது ஆபரகமாக இருக்கிறார் அதே போல ஆண்டவருக்கு இணைந்த இசைந்தவனா யார் இருந்தது ஆபரகாம் இருந்தார் தான் அங்க சொல்றாரு பூமியில வம்சங்கள்லாம் அப்போ இந்த பூமியில் இருக்கிற எல்லாத்துக்கும் நீ சுயநலம் இல்லாத ஒரு சந்ததியை உருவாக்க போற அது நீ ஒன்று மூலமாக என்ன பண்ணுவது உருவாக போகுது ஹலை லூயா இன்னைக்கு நாம சுயநலமாக இருக்கும்போது நம்ம பிள்ளைகள் எப்படி இருக்கும் அப்ப நாம சுயநலம் இல்லாமல் இருந்துட்டுனா நம்ம பிள்ளைகள் சுயநலம் எல்லாம் இல்லாமல் என்ன பண்ணும் அப்படி சுயநலம் இல்லாமல் இருக்கும் போதெல்லாம் என்ன நடக்குன்னா தேவன் இடைப்பட்டு அந்த காரியத்தை தேவன் நிறைவேற்ற நல்லவர் என்ன பண்றாரு இருக்கிறார் அம்மே அலையிலூய ஆம்பராக அம்மா வந்து துள்ளி கூட அந்த பொருள் மேலேயோ சொத்து மேலேயோ இடத்து மேலேயோ அவனுக்கு இல்லவே அவனுக்கு என்ன முழுக்க எங்கே இருந்தது தேவ அழைத்த தேவன் அழைத்த தேவன் அழைத்த தேவனை குறித்து அவன் போதெல்லாம் அவனுக்கு ஒன்று தெரியும் அவர் தான் என்னை நடத்த போகிறார் இன்றைக்கி உங்களுக்கும் சொல்கிறேன் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையில் பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போதெல்லாம் அழைத்த தேவன் என்னை நடத்த போகிறார் நான் அவரை நோக்கி பார்க்க போகிறேன் ஹலோ லூயா கேட்பாங்க அப்படி பார்த்தா என்ன தரப் போறாரு பூமி முடிசெல்லாம் என்ன தரப் போறாரு ஹலோ லூயா எதை கொடுக்க போறாரு மரம் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு எல்லாம் பாருப்பா எல்லாம் ஒன்றுதுங்கிறாரு ஹலே லூயா இன்னைக்கு கத்திர உங்களை பார்த்தா தான் சொல்றாரு சுயநலம் இல்லாம ஆண்டவருக்காக நிற்க போற நான் வாழ போறேன் ஆண்டவருக்காக செயல்பட போறேன் ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் என்னை பயன்படுத்த போறாரு நீங்க நின்னுட்டிங்கன்னா ஆண்டவர் உங்க பக்கம் திரும்பி எல்லாவற்றையும் திருப்புகிற தேவன் என்ன பண்றாரு இருக்கிறார் ஆமே ஹலை லூயா அத்தமாரி ராமின்னு சொல்றது அப்ப எல்லாத்தையும் என்ன பண்றாரு கொடுக்கிறார் ஹலை லூயா இங்க பாருங்க அடுத்தது பதினாறாம் வசனம் உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் ஒருவன் பூமியின் தூளை என்ன கூடுமானால் உன் சந்ததியும் என்ன முடியாத காரியத்தை என்ன சொல்றாரு திரும்ப பாருங்க உன் சந்ததியை பூமியின் தூளை போல ஒருவன் உன் பூமியின் தூளை என்ன கூடுமானால் பூ சந்ததி என்ன பண்ண முடியாது இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் கத்தர் அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை வைத்திருக்கிறார் ஏன் அதை வைத்திருக்கிறார் அப்படின்னா ஆபராம் போல யாரு சுயநலம் இல்லாமல் இருக்கிறாங்க யார் ஆண்டவருக்காக நிற்கிறாங்க ஆண்டவர் எதெல்லாம் விட சொல்கிறாரு யாரெல்லாம் விடுறாங்க யாரெல்லாம் அதை வேணான்னு விரு ஆண்டவர் சொல்கிறது வேண்டான்னா வேண்டாங்கிறாங்க வேணும்னா வேணும்னு சொல்கிறாங்களோ அவர்களே எடுத்து தேவன் இப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தில் கத்தர் என்ன பண்ணுறாரு நடத்துகிறாரு அம்மேன் நிற்க சொல்கிறேன் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆபிரகாம் போல் வாழணும் விரும்ப அலே லூயா ஒரு சபைக்கு ஒரு ஆபிரகாம் இல்லைங்க சபையில் எல்லாரும் ஆபிரகாமாக இருக்கணும் அப்படி இருந்துட்டுன்னா சபை என்ன பண்ணும் அற்புதமாக வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிடும் வாழ்க்கை உங்கள் வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிரும் ஹலை லூயா எல்லாமே போன மாதிரி தெரிஞ்சிச்சு ஆபரகாமுக்கு எதுவுமே போகலை எல்லாம் அவனுக்கு இருந்துச்சு ஹலை இல்லூயா அப்போ ஆபரகம் என்ன பண்ண ஆபரஹாமோட ஆண்டவர் இருந்து ஒவ்வொரு காரியத்தை நடத்தி கொண்டு வந்தது போல் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களோட இருந்து என்ன பண்ணுவார் நடத்தி கொண்டே வருவார் ஆமே சரி அப்போது இன்னொன்று சுயநலம் இல்லாமல் அவன் இருந்தாங்கிறதுக்கு இன்னொரு ஆதாரம் ஒன்று என்னென்னா இப்போ பிரி பிரிக்கப்பட்ட என்ன பண்ணிட்டாங்க அவங்க போயிட்டாங்க போன பிறகு பார்த்தன்னா சோதம்கோபுர பட்டணத்தை மற்றவர்கள் சுற்றி வளைத்து கொண்டு அவனுடைய பொருள்கள் லோத்து அவங்க குடும்பத்தை என்ன பண்ணுவாங்க எல்லாத்தையும் ஆளையும் சேர்த்து கொண்டு போயிடுவாங்க கொண்டு போயிட்டாங்க இப்போ யோசிச்சு பாருங்களேன் உங்களுக்கு எதிரி ஒருத்தர் இருக்கிற அவங்க வீட்டில் பிரச்சனை பண்ணுறான் அவன் பிரச்சனை அவனுக்கு இன்னொருத்த இன்னொருத்தங்க பிரச்சனை வந்து அவனை போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போயிடுறாங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க எல்லாத்தையும் சமபூமியை வாங்கிட்டு போனான் பத்தல்ல அவனுக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும் அனுபவிக்கிட்டோம் அப்படின்னு தான் ஆபிராம் சொல்லியிருக்கணும் ஆனா நிறைய பேர் நாம தான் சொல்லிட்டு இருக்கிறோம் போனான் பார்த்த எப்படி வாழ்ந்துரு வாந்துருவான் ஆனா சொல்கிறேன் அவன் போனிட்டான்னு ஒரு செய்தி வருகிறது ஆனா ஆபிராம் போய் முந்நூற்றி பதினெட்டு பேரோட கொண்டு போய் அங்கே வெற்றி பெற்று என்ன பண்ணுறான் திரும்ப மீட்டு கொண்டு வரான் மீண்டும் கொண்டு வந்து மீண்டும் கொண்டு வந்து அவன்ட்டு தான் கொடுக்குறான் ஓம் பொருள் எனக்கு என்ன பண்ணா இன்னும் சொல்ல போனால் அங்கே கொண்டு வந்தான் பாருங்க அவன் எந்த அளவுக்கு சுயநலவாதியாக லோத்திருந்தான்னா கொண்டு வந்த பிறகு அண்ணன் இப்பயாவது என்ன பண்ணிச்சிருண்ண ரொம்ப சந்தோஷம் என்ன ரொம்ப நன்றி என்ன ஒன்றுமே ஆனால் ஆபிராம் எந்த இடத்துல அதை எதிர்பார்க்கவும் இன்றைக்கி நீங்களும் தெரியுது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் எதிரிக்கே பிரச்சனை வந்தாலும் எனக்கு தெரியும் அவனுக்கு அப்படின்னு சொல்லிவிடாதீங்க அப்படி சொன்னீங்கன்னா இல்லை நீங்கள் சுயநலத்தில் என்ன பண்ணுறீங்க ஹலூயா இந்த பிரச்சனை உங்களுக்கு ஒரு வேலை ஒரு பிரச்சனை இருக்குன்னா இந்த என் பிரச்சனை எதிரி கூட வரக்கூடாது என்னைக்கு யோசிக்கிறீங்களோ அப்போ நீங்கள் சுயநலம் இல்லாமல் இருக்கணும் அர்த்தம் புரியுதுங்களா சொல்கிறது ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் மண்டே கொஞ்சம் கழுவி பாருங்க நாம் எப்படி இருக்கிறோம்

அலையூயா ஆம்பராகம் பாருங்க எவ்வளோ போனாலும் அவன் வெள்ளியும் பொண்ணு முடிய சீமான என்ன பண்ணான் அவனுக்கு குறைவ அவன் பார்க்க மாட்டான் ஏன் அவன் சுயநலம் இல்லாமல் தேவனை சார்ந்து வாழக்கூடியவன் எந்த பொருளோ எந்த நிலமோ எந்த இடமோ யாரையும் சார்ந்த வாழவே இல்லை ஹலெல்லூயா அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் வெற்றி பெற்று வரும்போது மெல்கி சேதக்கு என்ன பண்ணுறாரு எதிர்கொண்டு போகிறார் எதிர்கொண்டு போய் அப்பமும் திராட்சை என்ன பண்ணுறாங்க கொடுக்குறார் திரும்பவும் மெழுக்கு செய்ய தேங்கும்போது யாருக்கு அடையாளமாக இருக்குதுன்னா இயேசுவுக்கு அடையாளமாய் அப்போ இயேசுவே பார்க்குறான் இப்போ நம்ம ஜவம் பண்ணுறோம் இயேசுவே பார்க்க முடிய மாட்டேங்குது அழுவுறோம் புலம்புறோம் ஆண்டவரே எது நடக்க மாட்டேங்குது ஒன்றும் நடக்காது நீ சுயநலமாக இருக்கிறது முதல்ல நான் வெளியில் என்ன பண்ணு வா மற்றவங்களை மன்னிக்கக்கூடிய குணம் மற்றவங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய குணம் இதெல்லாம் அவர்கிட்ட இருந்துச்சு யார்கிட்ட இருந்துச்சு ஆமாம் ஆபரகாம் மாதிரி ஆசிர்வாதம் வேணும்னு விரும்புகிறோம்

இன்னைக்கு இல்ல ஆனா நீங்க பாருங்க கண்டிப்பா அநேக ஊழியர்களுக்கு கொடுப்போம் அநேக ஊழியர்கள் குடும்பத்தை தாங்குவோம் எப்ப தாங்குவோம் இருக்கும் போது தாங்க முடியும் நம்ம நம்ம நினைவுகள் எனக்கே எனக்கே பத்தலை இன்னைக்கு இல்லை என்னைக்கும் பத்தாதான் போகும் ஆனால் நீங்கள் கத்தர் பயன்படுத்தக்கூடிய பாத்திரமா இருந்துட்டீங்கன்னா கத்தர் பயன்படுத்த ஆரம்பிச்சா உங்க பாத்திரத்துல குறைவராது சொல்றது அவ்வளோ பெரிய பிரச்சனையை சந்திக்கிறான் ஆனாலும் அந்த யுத்தத்தில் போய் அவனை காப்பாற்றி கொண்டு வந்து கும் மனது குணம் எப்படி இருந்திருக்கும் அவன் அவனுக்கு ஆசீர்வாதத்தில் குறை வரவே இல்லை சத்தத்தே காணுமே ஆசிர்வாதம் மாத்திரம் குறை வந்து மனைவியே இன்னும் ராஜா கொண்டு போயிடுறான் மனைவி மேலே கை வைக்க ஆண்டவர் விடலை அப்போ யோசிச்சு பாருங்க உங்க குடும்பத்து மேல உங்க பிள்ளைகள் மேல உங்க மனைவி மேல ஒரு ஆளும் கை வைக்க ஆண்ட மாட்டாரு ஆபராமுடைய குணம் அப்படிப்பட்டது பேர் குணம் அப்படி இருக்குதா திருமணம் சொல்றான் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் ஆண்டவர் வார்த்தைகளை கொடுக்கிறார் ஆசிவா எல்லாம் ஓகே ஆனால் ஏன் ஆசிர்வாதம் வாக்கு வாக்குத்தத்தங்கள் என் வாழ்க்கையில் பலிக்க மாட்டேதுன்னா நான் ஏதோ ஒரு சுயநதல என்ன பண்றேன் அப்படி நான் ஏதோ ஒன்றுலேயே சிக்கிக்கிட்டு இருக்கும்போது அது வந்தாலும் என் வாழ்க்கையில் என்ன பண்ணல ஒன்றும் அது பெருசாக பாதிப்பு ஏற்படுத்தலை குறைவு இருந்துக்கிட்டே என்ன பண்ணுது இருக்குது ஏன் குறைவு இருக்குது நான் எப்பொழுதும் சுயநலம் எண்ணத்தோடு எனக்கு என்ன பண்ணுது இருக்குது மன்னிக்கக்கூடிய குணம் இருக்க மாட்டேங்குது மறக்கக்கூடிய குணம் இருக்க மாட்டேங்குது எதிரிக்கு எனக்கு எனக்கு ஒரு துவக்கம் பண்ணிட்டான் ஒருத்தம் இல்லை லோத்த விட யாரும் துலகம் பண்ணுற ஆள் இல்லைவே இல்லை உங்கள்கிட்ட இருந்து என்ன அவ்வளோ சொத்தை கொண்டு போய்ட்டான் ஒன்றும் கிடையாது இல்லைங்களா அவன் பாருங்கள் மொத்தத்தையும் எடுத்துகிட்டு அவன் நல்லா இருக்கிறத பூரா எடுக்கிறான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அவன் அவன் வர்ணிக்கிறான் பாருங்க கத்துடைய தோட்டத்தை போல இருக்குது எகிப்து தோட்டத்தில் போக இருக்குது பயங்கரமாக ஆள் ஆகிட்டான் அவன் 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 எதை நம்பி வாழறான் சுயநலவாதி அந்த இடத்த நம்பி தான் வாழறான் தான் இடத்தோட கொண்டு போயிட்டான் அவனை அதை கொண்டு போயிட்டான் காப்பாற்ற ஆள் இல்லை ஆனால் பாருங்கள் ஆபராம்டு ஒரு நல்ல கோணம் திரும்ப காப்பாற்றி கொண்டு வந்து கொடுக்குறார் இன்னைக்கு உங்களுக்கும் சரிதான் உங்களுக்கு எதிரி உங்களுக்கு எதிரியாக யார் இருந்தாலும் சரி தான் அவனை மன்னிக்கக்கூடிய குணம் இருக்கட்டும் அப்போ தான் கத்தர் வேலை செய்வார் நம்ம கத்திர வேலை செய்கிற விரும்புகிறோம் அவர் சும்மா கையை கட்டி வச்சுருக்கோம் ஏன்னா நீ எப்பவுமே சுயநலமாக என்ன பண்ணுற இருக்கிற எதிரி நமக்கு நன்மை செஞ்சான்னு எப்படி இருக்கும் நமக்கு பரவாயில்லையே அப்படிம்போம் அதே எதிரி எப்பவுமே துன்பமாக செஞ்சுருக்கேன்னு நமக்கு எப்படி இருக்கும் ஏன் அப்படி இருக்கிறான் ஏன் அப்படி இருக்கிறான்னா நான் மாறல அப்படி இருக்கிறான் அதனால் ஹலோ லூயா இன்றைக்கி திரும்ப சொல்கிறேன் ஆபரகா மன்னிக்கக்கூடிய குணம் இருந்துச்சு எல்லாத்தையுமே கொடுத்தான் ஆனால் கத்தரை அவனை வெறுங்க ஐயா விடவே இல்லை இன்னைக்கு கத்தரும் உங்களை நிரப்ப விரும்புகிறார் உங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் நீங்கள் சுயநலம் என்ன பண்ணாதீங்க செய்து புதிய புது சபை பிள்ளைக்கு சுயநலம் என்ன பண்ணாதீங்க பரந்த மன்னதும் ஆக வரட்டும் ஹலை லூயா இந்த மூச்சி அப்படியே நின்றுச்சுன்னா முடிஞ்சிச்சு சொல்லி எப்படி இப்படி போகுதுங்கள போயிட்டு வரலன்னா யோசிச்சு பாருங்க கத்த திரும்பியா போக வைக்கிறாரு திரும்ப வர வைக்கிறாரு இதுக்கே கத்தர் சோத்து கத்தாவை எந்த பத்திரம் நான் கைது போறோம்னு சொல்லணும் எதுனாலும் செய்யறாண்டார் உங்களுக்காக ஏன்னா இது யாராலையும் செய்ய முடியாதுங்க அவர் செய்யறாரு அலையல்லூயா இப்போ அவர் செய்யறாரு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அவர் தான் எனக்கு பல பக்க பலமா யார் இருக்கிறா அவர் தான் இருக்கிறார் அப்போ எனக்கு யார் கெடுதல் செஞ்சாலும் நான் கெடுதலை பற்றி யோசிக்க மாட்டேன் செஞ்சுட்டு போகிறான் கத்தர் நல்லது செய்ய போகிறார் ஹலே லூயா ஏன்னா கத்தருக்கு தான் தெரியும் தீமையை கூட நன்மையாக மாற்றுவதற்கு வேற யாருக்கும் தெரியாதுங்க கத்தருக்கு மட்டும்தான் தெரியும் உங்களுக்கு தீமை வந்துச்சா அதை தீமையே நன்மையாய் மாற்றக்கூடிய தேவன் ஒருவர் இருக்கிறார்னா நீங்கள் எப்போதுமே நன்மை செய்கிறதில் சோர்ந்து போக என்ன பண்ணும் இருக்கணும் எத்தனை அம்மையும் சொல்கிறது அப்போ யோசிச்சு பாருங்கள் லோத்தை கொண்டு போனால் திரும்ப கொண்டு வர்றாரு அப்போ அந்த மெலுக்கு சேதக்கு கொண்டு வந்தப்ப மெலுக்கு சேதுக்கு என்ன பண்ணுறாரு அப்பவும் வந்து ராஜம் கொடுத்துட்டு சும்மா சொல்லலை ஆசிர்வாதத்தை என்ன பண்ணுறா அல்லி இல்லையா நீ ஏன்னா நீ அவனுக்கு ஒன்று நடந்துச்சுன்னு என்ன பண்ண நீ அவனுக்காக இறங்கி காரியத்தை செய்து வெளில கொண்டு வந்த பற்றியா அந்த அந்த குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அதனால் இன்னும் ஆசிர்வாதத்தை அவனுக்கு கொடுக்குறாரு வேணாம் நாளைக்கு போத்துக்குவோம் அப்படிக்கிறான் ஆனால் அவன் பாருங்க எல்லாம் கையில் இருக்குது அங்கே பார்த்து தெரியலையா எதுனாலும் உனக்கு எடுத்து கை இவன் சாய்ஸ் ஆபிரகாம் சாய்ஸு எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வந்து வச்சிருக்கிறான் எல்லாமே யார்கிட்ட இருக்குது ஆபரகம் ஆபர சொல்ல இதெல்லாம் எனக்கு வேணாப்பா வானத்தையும் பூமியும் உடவராக உன்ன உன்னதமான தேவன் எனக்கா என் கரங்களை என்ன பண்ணுறேன் இந்த குணத்தை தேவன் எதிர்பார்க்குறாரு இப்படிப்பட்ட ஆளை இன்னைக்கு பார்க்குறாருங்க இப்படிப்பட்ட குணம் உள்ளவர்களை தேவன் பார்த்து இன்னைக்கு உங்களோடு இடைப்பட விரும்புகிறாரு இன்னைக்கு ஆண்டவரே இது வரைக்கும் நான் சுயநலமாக தான் இருந்துட்டேன் இன்னைக்கு கொஞ்சம் நான் மாத்திக்கிறேன் கொஞ்சம் மாத்திக்கங்க ஏன்னா ஆண்டவர் சொல்றாருல மனுஷன் முகத்தை கத்த எதை பார்க்குறாரு உங்க மூஞ்சி இப்படியே இப்படியே வச்சிருந்தாலும் பார்க்க மாட்டாரு எப்பாலும் சொல்லுங்களா எப்போ அழு மூஞ்சியாக இருக்குது இப்ப நான் திரும்ப மாட்டேங்கிறாரு சந்தோஷம் மருந்து உள்ளத்தை திறந்துருங்க ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க நான் பாத்திர மாற போகிறேன் நீங்கள் என் மூலமாக வெளிப்பட விரும்புகிறேன் ஆபரகம் அப்படி பூமி பூபி வம்சங்கள்லாம் உனக்குள்ள ஆசைப்பதின்னு சொன்னீங்களே அந்த சந்திதத்தில் நான் இருக்கிறேன் ஆண்டவரே இன்றைக்கி என்ன பயன்படுத்துங்கன்னா கத்தர் பாருங்க இதுக்கு தான் தேடிட்டு இருந்தேன் அதே லூயா இன்றைக்கி புதிய பிரச்சபை பிள்ளைகள் அப்படி வலையை போட்டு தூக்குறாரு எத்தனை பேர் அதில் க கட் பண்ணிட்டு போகிறாளா இல்லை ஆண்டவரே நான் அந்த வலைக்குள்ளார ஆளா அலையலுயா ஏன்னா கண்மலையில் கட்டப்பட்ட குடும்பமாய் வீடை கத்த நிலச்சி வைக்க போகிறார் அலையலுயா அவ்வளோதான் ஆம்பரகம் அப்புறம் போய் சொல்கிறாள் தங்கச்சின்னு சொல்லிடுறான் சகோதரி தான் சொல்லிடுறான் மனைவிய ஆண்டர் குச்சி எடுத்து அடிச்சு உனக்கு ஒரு பொண்டாட்டை கொடுத்தோன்னா நீ தங்கச்சி சொல்கிற இடம் கேட்டார் இல்லை நீ என்ன சொன்னாலும் உன்னை நான் சரிப்படுத்துகிற ஆள் நான் தான்டா அலையலுயா இவன் பயத்தில் தான் சொல்கிறான் இவன் செத்துருவான் அதெல்லாம் சொல்றான் வேற ஒண்ணு தப்பா ஒண்ணு சொல்லல யோசிச்சு பாருங்க அது ஆண்டவருக்கு என்ன பண்ணுது தெரியுது ஏன்னா அவன் குணம் என்னன்னு ஆண்டவருக்கு தெரியும் அவருடைய எண்ணங்கள் என்ன எதுக்காக பேசுறான் இன்னைக்கு சொல்றேன் உங்களுடைய குணம் எண்ணங்கள் எல்லாமே தெரியும் நாம நம்ம மாற விரும்பும்போது போது நம்மளை மாற்றிக்கொள்ளும் போதெல்லாம் தேவன் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குறார் அதே மாதிரி இன்னைக்கு இருந்தா இங்க நிக்க முடியாது எத்தனை பேருக்கு புரிஞ்சுது அப்போ என்னை நான் மாற்றிக்கொள்ளும் போது தேவன் என்ன நடத்துறாரு கரெக்டா அலையல்லூயா இன்னைக்கு நீங்கள் மாற்றிக்கொண்டு தேவன் அண்டையில் வரும்போது தேவன் உங்களோடு இருந்து காரியத்தை என்ன பண்ணுவார் மாற்றி அமைப்பார் மாற முடியாத காரியங்கள் மாற்றி அமைக்கிற தேவன் என்ன பண்ணுறார் எத்தனை பேர் அமைஞ்சு சொல்கிறது இன்னைக்கு நம்புங்க இன்னைக்கு அதை எடுத்துக்கொள்ளுங்க அலையல்லூயா இப்படி சொல்லிகிட்டே போகலாம் இல்லைங்களா அப்போ இதே சம்பவம் நடந்துச்சு திரும்ப என்ன பண்ணிட்டான் அவன் போயிட்டான் ஆசீர்வாதம் இவனுக்கு வந்துருச்சு லோத்து கொடுக்கல ஆண்டவர் கொடுத்துட்டு போயிட்டார் வந்து இல்லையா அப்போ கொடுத்த உடனே இவங்க சூட்டி காய் அப்படி இருக்கிறேன் பாருங்கள் அடுத்த கொஞ்சம் நாளில் என்ன பிரச்சனை என்ன பண்ணுது வருது என்ன பிரச்சனை வருது தெரியுமில்ல உங்களுக்கு சோதம் வரப்பட்டனத்தை அழிக்க போகிறார் இல்லையா அழிக்க போறேன்னு சொல்லி மூன்று மூன்று புருஷர்கள் வர்றாங்க தங்க தங்க வச்சு சாப்பாடு என்ன பண்ணுறாரு ஆகாரெலாம் கொடுக்குறாரு கொடுத்த பிறகுன்னு சொல்கிறாரு உனக்கு நான் மறைக்க மாட்டேன் ஏன் மறைக்க மாட்டேன்னு சொல்கிறாரு பூமியில் வம்சங்கள்லாம் உனக்குள்ளார ஆஸ்வதிக்க போட போகுது இந்த பூமியில என்ன செஞ்சாலும் யாரை கொண்டு செய்யணும் செய்யணும் இந்த உங்களை கொண்டு தான் கத்தை செய்ய விரும்புகிறார் சுயநலமா இருக்காதினமா இருந்தீங்க இருக்காதிங்க கொஞ்சம் வெளில வாங்க ஆபரகம் போல வாங்க விரும்புனீங்களா வெள்ளியும் பொண்ணுடைய சீமானா இருந்தான் ஒட்டகம் ஆடு மாடுலாம் கணக்கில்லாம இருந்துச்சு பூ பூ தாங்க இருக்கு இருந்துச்சு திரும்ப ஒரு பிரச்சனை வருகிறது ஆண்டவர் சொல்கிறார் எப்போ நான் பட்டணத்தை என்ன பண்ண போகிறேன் அழிக்க போகிறேன் இது மாதிரின் சம்பவம் சொல்கிறது இல்லையா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் சுயநலம் இல்லாத ஆபிரஹமது எப்படி பார்க்கலான்னா அன்னைக்கு லோத்து அந்த தேசத்தை பொடிச்சு போயிட்டாங்க கொண்டு வந்தான் இன்னைக்கு அந்த பட்டணமே அழிய போகுது ஹலோ லூயா அப்புறம் சொல்லிருக்குமா இல்லையா ஒரு நன்றியாவது சொன்னானா எனக்கு முன்னூற்றி பதினெட்டு பேரை கொண்டு போய் எவ்வளோ உசுர பணையை வச்சு அவனை ஜெயிச்சு கொண்டு வந்தேன் ஒன்றுமே சொல்லாத போனோம் அடுத்தது வருது முதல்ல அவன் வீட்டில் போடுங்க முதல்ல அக்னி எங்கே போடணும் லோத்து வீட்டில் போடுங்க ஆண்டவரே அப்படி தான் நம்ம ஜமம் இருக்கும் ஆனால் பாருங்கள் இந்த குணம் ஆபராமடி குணம் திரும்பவும் சொல்கிறேன் வெள்ளியும் பொண்ணு சீமனா வரணுமா உன்னை பெரிய ஜாதியை ஆக்கணுமா உங்கள் பேரை பெருமைப்படுத்தணுமா குணம் மாறட்டும் எண்ணங்கள் மாறட்டும் சுயநனம் இல்லாத வாழ்க்குள்ளார வாங்க வாழ்ந்தீங்க வாழ்ந்தீங்கன்னு சொல்றேன் கத்தரை அற்புதமா உங்களை பெரியால் ஆக்கிடுவாரு ஹலே லூயா சரி இப்போ விஷயத்துக்கு வரும் அப்ப பாருங்க இவன் போய் ஜெபம் பண்ண போறான் அண்டவரே என் அங்கே இருக்கான் லோத்து அவனை கொஞ்சம் பாத்துங்க இல்ல பூமியில வம்சங்கள்லாம் மாசு ஒதுக்கப்படும் அண்டவரே பட்டணம் இந்த பூமியில இருக்குது அந்த பட்டணம் அழிந்து போக கூடாது இன்னைக்கு நம்ம ஜபம் போன வாரம் சொன்ன அண்டவரே என் பிள்ளையா எப்படியாவது

உலகத்துல எத்தனை வாலிபுல என்ன பண்றாங்க இருக்கிறாங்களே அழிந்து போகிறாங்களே ஓன் புலகம் நல்லா இருக்குது ஏன் அதையே பிடிச்சிட்டு இருக்கிற கொஞ்சம் வாயே வெளியில ஆண்டவர் விரும்புகிறார் அப்ப யோசிச்சு பாருங்க அங்க பட்டணத்தையே பாதுகாக்க விரும்புற அந்த குணது அந்த மனம் இருக்குது அதை விட்டுட்டு இப்போ உங்கள்கிட்ட இருக்கான் ஆபிரஹாம் இருக்குதுதான் நம்மகிட்ட இருக்குதா இப்போ நம்ம தான் பாக்குறோம் ஆபிராம ஏன் பாக்குறோம் அவர்கிட்ட இருந்து சாண்டவரே இன்னைக்கு எனக்கும் நான் வர விரும்புகிறேன் இது வரைக்கும் நான் என் குடும்பத்துக்காக ஜெபிச்சிட்டேன் தப்புலாம் இல்லை ஜெபம் பண்ணிட்டீங்க ஆண்டு சொல்ற காதல் ரத்தம் வருதுரா ஜெபத்தை மாத்து பட்டணம் நல்லா இருக்குன்னு ஜெபம் பண்ணு ஐம்பது நீதிமா இல்லையா பயங்கரமாக பேசுறாரு நீங்கள் ஆண்டோட பேசு இப்போ எப்படி பேசுறீங்க இது வரைக்கும் புள்ள பொண்டாட்டி இன்னைக்கு காலையில் இருந்து இன்னைக்கு சாப்பாடு சாப்பிடணும் நாளைக்கு சாப்பிடணும் இன்னைக்கு சாப்பிடணும் கொஞ்சம் கடன்லாம் இருக்குதா தடைக்கணும் அந்த நகையை மூக்கணும் எல்லாம் ஓகே நான் திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் வசிக்கிற பகுதி எப்படிப்பட்டதாக இருக்குது நீங்கள் வசிக்கிற தெருவு எப்படிப்பட்டதாக இருக்குது என்றைக்கு ஜெபு தெருவுக்கா ஜாமன் இருக்குமா தெருவுக்குன்னா தெருவுக்கு இல்லை அந்த நல்லா ரோடு போடுங்கன்னு அந்த தெருவு இருக்க எத்தனை பிள்ளைகள் வாலிய பிள்ளைகள் வீணாக போயிட்டு இருக்காங்க இப்போ நமக்குலாம் எப்படி ஆச்சுன்னா அதெல்லாம் இந்த வயசு அப்படிதான் அப்படிங்குறோம் இல்லை நீங்கள் ஜபிக்கும் போதெல்லாம் மாற்றங்களை கத்தர் கொடுக்க விரும்புகிறேன் காலையில் லூயா எத்தனை பேர் அமையன்னு சொல்கிறது அப்போ இன்றைக்கி நம்ம பட்டணத்துக்கு நேராக ஜபிக்கணும் தேசத்துக்காக ஜபிக்கணும் எத்தனை பேர் தேசத்துக்காக ஜெபம் பண்ணுறது இந்தியாவுக்கு எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறது வரக்கூடிய தேர்தல் மாற்றம் வந்துருமா மாற்றத்தை பார்க்கலாம் அரும்போன்னு சொல்கிறேன் ஆபராக மாதிரி வாழணும் விரும்புகிறீங்கன்னா அந்த மனது அந்த குணம் அந்த சுயநேரம் இல்லாத எண்ணங்கள் வந்துருச்சுன்னா எங்கே இருந்தாலும் ஆண்டவர் உங்களை உங்கள் கஜானாவை நேரம் பாவறாலை நீங்கள் கஜ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்ராம் வந்து பணத்துக்காக சிவம் பண்ணதாக எங்கேயுமே இல்லை எனக்கு கொஞ்சம் ஆண்டவரைய நம்பி வந்துவிட்டேன் சோத்துக்கு இல்லாமல் இருக்குது கொஞ்சம் சோறை கொடுங்க கொஞ்சம் கஞ்சியை கொடுங்க கொஞ்சம் ஊறுகாயை கொடுங்க இல்லை ஆடு மாடுலாம் வந்துச்சு அதுக்கு ஒரு தீவனத்தை போடுங்க எங்கேயுமே தேவைக்காக ஆண்டவரை நோக்கி அவன் ஜெபிச்சதே கிடையாது கத்தர் இறங்கி என்ன பண்றாரு கிடக்கிறோம் கிடைக்க மாட்டேங்குது ஏன் குணம் எண்ணம் சுயநலம் இதெல்லாம் மாறாமல் இருக்கிறதால நம்ம கெஞ்சினாலும் வர மாட்டேங்குது இவ்வளவு ஜவம் பண்ண பிறகு அதெல்லாம் முடிச்சிட்டு நான் அங்கே போறா லோத்துக்கிட்ட போறா இல்லையா சோதங்க போறாங்க சோதங்க முறை போனவனே லோத்துக்கு பாருங்க அம்மா மோசமான இருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ற கிருபைய பாதுகாக்கிறார் அவன் பாருங்க அவ்வளோ கிருபையா போனாலும் அவன் சுயநாளம் மட்டும் மாற மாட்டேங்குது ஆண்டவர் சொல்றாரு எப்பா அந்த மலைக்கு போ அப்படின்றாரு அங்கேயும் ஆண்டவரே அது வேணாம் ஆண்டவரே அதையும் கொடுத்துட்றாரு லோத்து கொடுக்குறாரு சரி பரவாயில்லப்பா எவ்வளவு இறக்கமல்ல இருப்பாருங்க உலக அங்கே அழிய போகுது சோதகம் அழிய போகுது அப்பவும் அவன் டீல் பேசுகிறான் ஆண்டவரே அது இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த இடத்துல விட்டிங்கன்னா நல்லா இருக்கும் சரி பரவாயில்லப்பா அந்த ஆபரகா நிமித்தம் நான் என்ன பண்ணுறேன் இங்கே விடுறேன் இங்கே விடுறான் இல்லையா விடுறது மாத்திரமல்ல மானே சொல்றாங்க யாரும் தென்ன பண்ணக்கூடாது திரும்பி அவங்க எப்பயுமே லோத்து லோத்து மனைவி கண்ணு புறம் எங்கே இருந்தது பொருள் பண்டம் எல்லாத்துலேயுமே இருந்துச்சு இப்போ பாருங்க போனு சொல்லி அவங்களாம் வரல பார்த்தீங்கன்னா தெரியும் பிடிச்சி ஈத்துட்டு வருவாங்க அவங்களுக்கு அந்த ஊட்ட விட்டு வர மனசே வரல அந்த பொருளை விட்டு மனசு வரவே இல்லை அழிக்க போகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு ஆனால் இவன் என்ன பண்ணுறான் அந்த வீடை எப்படி விட்டு வர போகிறான் வாசலை எப்படி விட்டு வரேன் ஆண்டவர் சார் பிடிச்சி ஈத்துன்னு வெளில விட்டு போடான்னாலும் அவன் ரெக்வஸ்ட் கேட்குறான் இங்கே இருக்கிறான் ஆண்டவர் எவ்வளோ சுயநலவதி பாருங்க உயிர் தப்பி பிழைச்சி போடான்னு சொல்கிறாரு ஆனாலும் அது ரெக்வஸ்ட் கேட்குறான் ஆண்டவர் பாருங்க அப் வும் இறங்குற அலை லூயா அந்த மாதிரி ஆண்டு பார்க்கவே முடியாது ரொம்ப அநியாயத்துக்கு நல்லவர் அலை லூயா நீங்கள் யோசிச்சு பாருங்க போயிட்டாரு அவரு ஆனா அந்த மனைவிக்கு மாத்திரம் என்ன ஆயிடுச்சு சாரால் மனைவி சாராளுக்கும் லோத்து மனைவி பெரிய வித்தியாசம் எல்லாத்தையும் கொடுத்தாலும் சாரால் ஒன்றுமே சொல்லவில்லை ஆனா விட்டுட்டு வந்தவருக்கு என்ன பண்றாங்க லோத்து மனைவி ஆண்டோட கண்டிஷன் திரும்பி பார்க்காத என்னத்தை வீட்டை தேசத்தை விட்டு சொல்லி அப்படியே வர்றான் இவங்க சொல்ற ஆண்டு சொல்றாரு தப்பி வாங்கணும்னா எல்லாத்தையும் திரும்பி பார்க்க என்ன பண்ணு இது பாருங்க செத்தாலும் பரவாயில்ல பொருளை பார்த்துட்டே சேத்துடுறேன் என் ஊரை பார்த்துட்டே சேர்த்தர்றேன் இல்லையா செத்தாலும் பரவாயில்லைங்க தூணாக நின்று போச்சு என்ன நின்று போச்சு உப்பு தூணாக என்ன பண்ணுச்சு அதுவும் வெண்கல தூணா நின்ந்தால் கூட பரவாயில்ல ஒரு தங்க தூணாக நின்றுத்தாலும் பரவாயில்ல உப்பு தூணாக நின்று போச்சு சுயம் அப்படி தான் நினைக்கும் ஆனால் சுயத்தை விட்டு வந்துட்டிங்கன்னா ஆபரகா மாதிரி கொடி கட்டி பறக்கலாம் எத்தனை பேர் கொடி கட்டி பறக்கலான்னு நினைக்கிறது அலையில் அப்போ இன்னும் இன்னும் சொல்லப்போனால் சுயம் எப்படிப்பட்ட அழிவுக்குள்ளார போகுது தெரியுங்களா சந்ததியே மோவாப் சந்ததி அம்மும் சந்ததி பிறகுது சபிக்கப்பட்ட சந்ததி சுயநலமாக வரும்போது அந்த சந்ததியே சபிகுடைய சந்ததி என்ன பண்ணுது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பாலாக் ராஜா பிள்ளை நம்ம சபிகை கூப்பிடுறா தெரியுங்களா அந்த பாலாக் ராஜா யாரு மோப மா யாரு லோத்துடைய சந்ததி அப்போ யோசிச்சு பாருங்க இந்த சுயநலமான சந்ததி வந்துட்டு என்ன பண்ணுது இருக்குது ஆனால் அது அந்தளவுக்கு வாழ முடியல அதால் ஆனால் சுயநலம் இல்லாத ஆபரகாம் சந்ததி இன்னைக்கும் வாழுது நீங்கள் வாழக்கூடிய சந்ததி கொஞ்சம் சுயநலம் இல்லாமல் கத்திரகாக நெல்லுங்க கத்தர் பயன்படுத்தக்கூடிய பாத்திரமாக நெல்லுங்க கத்தர் வல்லமையாக காரியத்தை செய்வார் பழைய லூயா எத்தனை பேர் எதிர்த்து இருந்தாலும் கத்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் அதை வெற்றி பெறுவீங்க மேலே வருவீங்க அலை லூயா அப்போ லோத்தை பார்க்காம லோத்து மனமே பார்க்காம ஆபரகாம் போல் கத்தரை நோக்கி பார்ப்போம் கத்தருக்காக வாழுவோம் கத்தை நம்மளை வாழ வைப்பார் எத்தவே அமையும் சொல்கிறது அதெல்லாம் சொல்கிறேன் சபையில் இருக்கிற எல்லாரும் ஆபரகாமுடைய மனது ஆபரகாமுடைய குணம் ஆபரகாமுடைய எண்ணங்கள் ஆபரகாமுடைய சுயநலம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டோம்னா பணம் பொருள் வெள்ளி காரு வீடு வாகனம் என்ன வேணாலும் வந்துக்கிட்டே இருக்கும் யாரும் தடுக்க முடியாது ஆபரகாம யாரும் ஆபரகாமுடைய ஆசிர்வாதத்தை யாரும் தடுத்துக்கிறதே முடியல அது முடியாது ஏன்னா அது தேவடைய ஆசிர்வாதம் அதை தான் ஆண்டவர் மாத்துறாரு இல்லையா கல்வாரி சிலுவின் மூலமாக ஆபரகாமுக்கு உண்டான ஆசிர்வாதம் இது வரைக்கும் தேவடி ஆசிர்வாதமா இருந்துச்சு ஆகி போச்சு ஆசிர்வாதம் இல்ல அது யார் ஆசிர்வாதம் ஆபரகாமுடைய ஆசிர்வாதம் இப்ப ஆபரகாம ஆசிர்வாதம் இப்ப யாருக்கு வந்திருக்கு முழுவதுமாய் அதை அனுபவிக்க முடியும் எப்படின்னா குணம் மனது எண்ணங்கள் சுயநலம் இல்லாத எண்ணங்கள் எதுவுமே என்னதுன்னு யோசிக்காதீங்க நீங்கள் என்ன கொடுத்தீன்னு பார்க்கலைங்க அவர் என்ன உங்களுக்காக கொடுத்துருக்குறான்னு பார்க்குறாரு உங்களை நீங்கள் என்ன கொடுக்குறதால உங்களை பார்க்கல நீங்கள் எவ்வளோ தான் கொடுத்தாலும் அவருக்கு இணையாக யாரும் கொடுக்க முடியாது நீங்கள் இன்னைக்கு பத்து லட்ச ரூபா ஹண்ட்ரூர் கொடுத்தீங்கன்னா கற்று உனக்கு பத்து கோடி கொடுப்பேன் ஏன்னா ஓன் லெவலில் நீ நான் பார்க்கல நான் ஏன் லெவலில் பார்க்குறேன் ஏன் லெவலில் அவர் லெவலில் யாரும் மிஞ்ச முடியாது அப்படி தான் அபரகமாக ஆசை தசம்பாவம் கொடுக்குறான் இல்லையா அங்கே பெல்க் சேர்த்து அப்பம் தெரிச்சு கொடுக்கும்போது தசம்பாவம் கொடுக்குறான் தசம் கொடுக்கும்போது என்ன சொல் என்ன அதுக்கு என்ன அர்த்தம் ஆண்டவரே இதை நான் நம்பலை உங்களை தான் நம்புகிறேன் அதை தான் சொல்லாமல் அங்கே ஆபரவம் சொல்கிறாரு தாசம எல்லாத்தையும் தாசம்பாங்க ஏன் ஆண்டவரே நான் இதுவரை இதை நம்பலை இப்போ இது வந்திருக்கேன் முன்னே என்ன பண்ணிருக்கு வந்திருக்குது ஆனால் இதை நம்பலை உங்களை தான் நான் பார்க்குறேன் இந்தாங்க எடுத்துக்காங்கிறான் ஹலையா எவ்வளோ குணம் பாருங்க அவனை தேடி வேணான்னு வேணான்னாலும் ஆசீர்வாதம் வருது அவனுக்கு ஹலை லூயா அது எப்படிப்பட்ட ஆசித்திரமா கடற்கரை மணல தனையா எண்ணி முடியாது அதிசயங்களா இன்றைக்கெல்லாம் பார்த்தோன்னா மிஷின் இருக்குது பணத்தை என்றதுக்கு அன்றைக்கெல்லாம் மிஷினே இல்லை மூட்டை மூட்டையா கட்டி தான் போட்டுருந்தானா நெல் மூட்டை கடந்து பார்த்துருக்கீங்களா ஆனால் பணம் மூட்டை கடந்துருக்குது வெள்ளி மூட்டை கடந்துருக்குது பொண்ணு அழகா சொல்கிறாங்க பொண்ணு மூட்டை என்ன பண்ணிருக்க கடந்துரு கட்டி மூட்டை மூட்டையாக என்ன பண்ணு கிடையாது அதெல்லாம் எப்படி அவன் ஒரு நாள் மூட்டையை பார்க்கல கத்தரை பார்த்தா இன்றைக்கி நீங்களும் சரிதான் தேவை அதிகமாக இருக்கலாம் தேவையை பார்க்குறேன் தேவையை சந்திக்கக்கூடிய தேவனை நோக்கி பாருங்கள் அப்படி பார்க்கும்போதெல்லாம் உங்களுடைய தேவைகளை அப்படி மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாய் கொடுக்குற தேவனை என்ன பண்ணுறாரு எத்தனை பேர் அமையன்னு சொல்கிறது ஆபரகம் ஆசிர்வாதத்தில் வாழலாமா நல்ல சுகத்தில் வாழலாமா நல்ல ஆரோக்கியத்தில் வாழலாமா நீடி ஆயில் வாழலாமா கண்டிப்பாக சுயநலம் இல்லாமல் தானே வாழ முடியும் ஆமீன் ändern lama